குழந்தைங்களுக்கு பிடிச்ச லாலிபப். லாலிபப்புக்கு வெறும் கோழியோட ரெக்கை மட்டும் தான் பயன்படுத்துறோம். நீங்களும் அந்த மாதிரி வெட்டி வாங்கிக்கோங்க. செக்கெண்ணெய், கடலெண்ணெய், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு, தனி மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, பச்சரிசி மாவு, தயிர், ஜீரகப்பொடி, உப்புண்ணா, எலுமிச்சம்பழம் மூணு, இதே மாதிரி லெமன் பண்ணிக்கிறோம். ஆமாண்ணா, லாலிபாப்புக்கு கரெக்டாக லாலிபாப் ஸ்டைலில் எடுத்து வந்தாச்சுண்ணா. இப்போ மஞ்சத்தூள் போட்டு ஒரு டைம் கழுவி எடுத்து வச்சுருவோண்ணா. ஓகே ஜா, போட்டுருமா? நீ மஞ்சத்தூள் போட்டு வச்ச தண்ணி நீ பார்க்க லாலிபாப் மாதிரியா இருக்கா? என்ன நம்ம கடையில் வாங்கினா லாலிபாப்பு இனிக்கும். சில கடைகள்லாம் கேட்டோன்னு வைங்க, அவங்களே வந்து லாலிபாப், ஏன்னா நிறைய பேருக்கு வெட்ட வராது, சில டைம் வழுக்கும். இப்போ நான் வேலைக்கு போயிடுறேன்னு வைங்க, வீட்டை மாட்டேன், எனக்கு இன்னைக்கு லாலிபாப் செஞ்சு வச்சிருன்னு சொன்னால் அவனால் செய்ய முடியுமா? அதனால் கடைக்காரர்கிட்ட கேட்டோம்னா கரெக்டாக அதே மாதிரி வெட்டி கொடுத்துட்றாங்க. ஒரு நாலு பீஸ், அஞ்சு பீஸு, பத்து பீஸ்னா கூட அவங்க வெட்டி கொடுக்குறாங்க. நல்லா புளிஞ்சு எடுத்து, நல்லா புளி, ஏன்னா தண்ணி இருக்கக்கூடாதுண்ணா, அதனால் புளிஞ்சு எடுத்தாச்சு. இது வந்து 65, இதையும் மஞ்சள் போட்டு கழுவியாச்சு. ஓகே, லாலிபாப்புக்கு தேவையான பொருள் என்னென்ன பார்த்தோமோ எல்லாத்தையும் ஒன்றா போட போகிறோம். அவ்வளோதானா? அவ்வளோதான். எண்ணெய் மட்டும் நம்ம உருளியில் ஊற்றி பொறிக்க போகிறோம். முதல்ல மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் ஆமாம், ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கண்ணா. அடுத்தது மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கோண்ணா, 2 கிலோ கோழிக்குண்ணா. அடுத்தது கரம் மசாலா 1.5 ஸ்பூன்ண்ணா. அடுத்தது ஜீரகப்பொடி, வறுவல்னாலே முக்கியம் ஜீரகப்பொடிண்ணா. சோள மாவு 2 ஸ்பூன்ண்ணா. இதுக்கெல்லாம் மாவுலாம் அதிகமாக இருக்கக்கூடாதுண்ணா, அதுக்காக தான் நம்ம கம்மியாக எடுத்துக்கிறோம். நல்லா மொறு மொறுன்னு லாலிபாப் வரணும்னா அரிசி மாவு முக்கியம்ண்ணா. இப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். நம்ம லாலிபாப்பு கடிப்போம் தெரியுங்களா, சாக்லேட் வாங்கி இப்போ கடக்கு முட்டகம் சவுண்டு வரும் பாருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் பூண்டு எடுத்துக்கிறோண்ணா. தயிர்ண்ணா, அடுத்தது தயிர், எனக்கு தயிர் ரொம்ப பிடிக்கும். இந்த கறியெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ரெண்டாவது பழைய கஞ்சி நைட்டு மீந்துறது காலில் பழைய கஞ்சிக்கு முக்கியமானது என்ன, தயிர் தான். அதனால தயிர் ரொம்ப பிடிக்கும். எலுமிச்சம்பழம் ஒன்றுண்ணா, நல்ல பெரிய பழம்ண்ணா, இங்கே பறிச்ச பழம். உப்புண்ணா தேவையான அளவுக்கு, இப்போ அது ஃபஸ்ட்டு எல்லாமே ஒன்றா கலந்துக்கலாம்ண்ணா. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு கரைக்கணும். நம்ம 65 போடுற மாதிரி எல்லாம் கெட்டியெல்லாம் இருக்கக்கூடாதுண்ணா, மஜ்ஜி மாவு மாதிரி கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு கரைச்சிக்கணும். முக்கி முக்கி தான் போடணும். அதை துவையல் மாதிரி பண்ணிட்டீங்க, அப்போ தானே எல்லா மசாலாவும் இப்போ ஒன்றா கலந்துருக்கோண்ணா. தண்ணி ஊற்றினாலும் ஒன்றா கலக்கும், ஆனால் இந்த மாதிரி இருக்காது. மசாலா ரெடி ஆயிடுச்சுண்ணா, இந்த பதத்துக்கு இருக்கும்ண்ணா. வேற லெவலில் இருக்கு மசாலா, குழம்பு மாதிரி, கட்டி குழம்பு இந்த மாதிரி எடுத்துறோண்ணா. இப்போ நல்லா மசாலா இறங்கியிருக்கோண்ணா, இதே பேபி ஓரமா இதுலயே கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே வச்சிட்டோம்னா மசாலா நல்லா ஊறும். அதுக்கப்புறம் அடுப்பத்தை வச்சு எண்ணெய் சூடாகிற டைம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுவே ஒரு 20ல இருந்து 1/2 மணி நேரம் ஆகும். ஊற ஊற கரெக்டாக இருக்கும். லாலிபப்புக்கு ஊற ஊற தானே டேஸ்ட். ரெடி ஆயிடுச்சு லாலிபப்பு. மசாலாவில் குளிப்பாட்டி எண்ணெயில் குளிப்பாட்டு போகிறேன். ஓட்டம் ஒன்று புரியல, அப்புறம் மூணு மாதம் காம்பினேஷன் இருக்கு சூப்பராக. இந்த மாதிரிலேயே நல்லா வந்தாலும் கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கலர் சேர்த்துட்டோம்னா முக்கால் வேக்காட்லேயே கலர் வந்துடும், அப்புறம் நல்லா வேக வச்சோம்னா கருப்பாயிரும். கடையில் கலர் போடுறாங்கன்னா அது வந்து அவங்க தப்பு இல்லைண்ணா, மக்கள் அப்படின்னா தான் விரும்பி
குழந்தைங்களுக்கு பிடிச்ச லாலிபப். என்னடா பல்லு உலகறியா இல்ல எப்படி கீத செம்மையா கீத அண்ணாச்சி நல்லா இப்படி எலுமிச்சம்பழத்தை குளிப்பாட்டிடணும்ண்ணா. குளிப்பாட்டு இப்படி சாப்பிட்டா காரம் புளிப்பெல்லாம் சூப்பராக இருக்குண்ணா. சூப்பராதுண்ணா. லாலிபப்பளவே பெஷலு குழந்தைங்களுக்கு. இன்னும் நம்ம ஜாங் மாஸ்டர் செஞ்சானா இன்னும் அதோட பயங்கரமாக ஸ்பெஷலாக செஞ்சாரு. செம்ம வேற லெவலில் இருக்குது. அப்படியே வெறும் சமையல் மட்டும் பார்த்துக்கணும்னு பார்த்து கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கேகே புட் டிராவல்ஸ் பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.